மின்கலம் ஒரு ISR என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஸ்பீடு எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோலர் இஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோலர். அப்புறம் த்ராட்டல்னு சொல்லக்கூடிய முடுக்கி, அப்புறம் உந்து விசை தரக்கூடிய உந்து விசை தரக்கூடிய பிஎல்சி மோட்டார். இதை பற்றின கிட்ட ஹால் சென்சார், மேக்னெட்டிக் ஹால் சென்சார் எஃபெக்ட் ஓடுறக்கூடியது. அதுக்கப்புறம் பேரிங்கு, அப்புறம் கனமான தண்டு, இரும்பு தண்டு, அதுக்கப்புறம் வந்து இரும்பு வட்டக்கல், இரும்பு வட்டக்கல் அயன் ரவுண்டு ஸ்டோன் சொல்லுவாங்க. இரும்பு வட்டம் 200 கிலோ இடையுள்ளையே, ஒரு 160 கிலோ நான் வச்சுருக்கேன் மொத்தத்துக்கு, நீங்கள் 200 கிலோ வச்சுக்கலாம். அகலம் வந்து நல்லா அகலமாக இருக்கணும், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 சென்டிமீட்டர் அகலமான அந்த இரும்புக்கல் இருக்கணும். அகலம் வந்து 100 சென்டிமீட்டர் அகலம் இருக்கணும். வேகம் வந்து சுழல் வேகம் வந்து 1200 இருக்கணும். எடை வந்து குறைஞ்சபட்சம் 160 கிலோ இருந்ததுன்னா எக்கச்சக்கமான மின்சாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்து சிங்கிள் ஃபேஸ் ஒற்றை வழி மின்சாரம் 3000 வாட்ஸ் உடைய ஒரு மின்னாக்கியை பயன்படுத்தியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா லோடுன்னு சொல்லக்கூடிய வெளியே போகுது, அவுட்புட் டு லோடு, அது வந்து 170 வோல்ட் வெளியே போகுது. திரும்பி நான் 50 வோல்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேகத்தை குறைச்சி மின்சாரம் மின்மாற்றின் மூலமாக ஸ்டெப் டவுன் சொல்லுவாங்க, அதை பண்ணி 50 வோல்ட் திருப்பி நான் வந்து இந்த 48 வோல்ட் 50 வோல்ட் உள்ள இந்த பேட்டரி என்ன மாதிரி வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து இப்போது ஜெல் பேட்டரியாக இருக்கலாம், லெட்டாசிட் பேட்டரியாக இருக்கலாம், இப்பொழுது வந்து டைட்டானியம் பேட்டரியாக வரப்போகுது, அடுத்து வந்து சோடியம் மெக்னீசியம் பேட்டரி வரப்போகுது, இப்போ இந்த லித்தியம் பாலிமர், லித்தியம் அயன், லித்தியம் பாஸ்பரஸ் எல்லாம் வரப்போகுது. அந்த மாதிரி எல்லாம் மலிவாயிடுச்சு, இப்போல்லாம் வந்து 20 நேரத்துலேயே இது முடிச்சுக்கலாம். லெட்டாசிட் பேட்டரியை வச்சுட்டோம்னா